ஆயிரக்கணக்கான மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த வந்திருக்கின்ற எங்கள் இனமான நடிகர் நடிகர் என்கிற அடையாளத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திற்கு தன்னாலான அனைத்து பங்களிப்பையும் செய்து வருகின்ற மக்களான தமிழக மக்களுக்கு செய்து வருகின்ற மகத்தான மனிதநேய பற்றாளர் மயப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்களே, தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்ட களத்திலும் தமிழ் சமூகத்திலும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்து வருகின்ற எங்கள் மதிப்பிற்கும் போற்றலுக்கும் உரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மயற்பிற்குரிய அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, மயற்பிற்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கட்சியினுடைய செயலாளர் அண்ணன் செங்குட்டுவன் அவர்களே, இந்த மிகப்பெரிய நிகழ்வை இங்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்ற இப்பகுதியுடைய வணிக பெருமக்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற திரு விநாயகமூர்த்தி அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற எம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே, முத்துராஜா அவர்களே, தம்பி வெங்கட் அவர்களே, ஏனைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இப்பகுதியுடைய நிர்வாகிகளே, இருபுறமும் கூடி நிற்கின்ற எனது அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்க இந்த அறக்கட்டளை இன்றைக்கு மிக சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களை அழைத்து, அதுவும் ஆயிரக்கணக்கிலே அழைத்து, அவர்களுக்கான இந்த உதவியை தொடர்ந்து இந்த பகுதியில் செய்து வருகிறார்கள். அப்படி செய்து வருகின்ற போது பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து மாணவர் செல்வங்கள் தெரிந்துகின்ற வகையிலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இங்கு நம்முடைய அண்ணன் சத்யராஜி போன்றவர்களை, அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்களை, விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்களையும் இங்கு பேசுவதற்கான என்னை போன்றவர்களுக்குமான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இன்றைக்கு கல்வி தந்தை காமராஜ் அவர்களுடைய நினைவினால், பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வாக இதை நாம் நடத்துகிறோம். கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் நமக்கு தந்துவிட்டு போன கல்வி உரிமை நமக்கு இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற எனதருமை மாணவர் செல்வங்களே, நம்முடைய கல்வி உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிற எனது மாணவ செல்வங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ பெற்றோர்களுக்கு தெரியும். பள்ளியில் படித்து மருத்துவ கல்வியை எட்ட நினைத்த எங்கள் செங்குடிக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் நம் முன் படமாக வீற்றிருக்கிறார். பல பெற்றோர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எதற்காக நமக்கான கல்வி உரிமை மறுக்கப்பட்டது, எப்படி நம்முடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற எனதருமை மாணவர் செல்வங்களுடைய மருத்துவ கல்வி கனவை நசுக்கியது யார்? அந்த மருத்துவ கல்வி கனவை பொசிக்கியது யார்? பொசிக்கியது இன்றைக்கு மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச வெறிபிடித்த நரேந்திர மோடி ஆட்சியும், பொசிக்கிய மத்திய அரசுக்கு துணை போன நம்முடைய தமிழக அரசும். எப்படி நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களை, தமிழ்நாட்டு மாணவர்களை எப்படி மருத்துவ கல்வியில் வஞ்சித்தார்கள் என்று சொன்னால், இந்த சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகள வரலாற்றில் அரசு முறையில் இடஒதுக்கீட்டு உரிமை பெற்ற பிறகு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களும் உருவாக்கி தந்த இடஒதுக்கீட்டு உரிமையை இந்த ஆதிக்க அரசுகள் பறித்திருக்கின்றன. இங்கே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான நம்முடைய மாணவர் செல்வங்கள் தங்கள் 12 வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலம் நமக்கான இடஒதுக்கீட்டு உரிமை அடிப்படையில் கல்வி படிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த உரிமையை
இன்றைக்கு மத்திய அரசு நம்மிடம் தட்டி பறித்திருக்கிறது, நம்மை படிக்க விடாமல் தடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 3500க்கு மேற்பட்ட மருத்துவ இடங்கள், 26க்கு மேற்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள், இந்த அத்தனை மருத்துவ கல்லூரிகளும் நம்முடைய வரிப்பணத்தில் நம்முடைய நிலத்தில் நம்மவர்களால் கட்டப்பட்ட கல்லூரிகள். இந்த கல்லூரியில் இங்கே அமர்ந்திருக்கின்ற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்களுக்கு தன் இடஒதுக்கீட்டின் கோட்டாவின் அடிப்படையில் கிடைத்து வந்த இடங்களை அனைத்தும் பறித்து இந்திய முழுக்க இருக்கிற யார் வேண்டுமானாலும் எமது கல்வியில் படிக்கலாம், எமது கல்லூரியில் படிக்கலாம். என் மாணவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் கிடைத்து வந்த அந்த மருத்துவ கல்வி உரிமையை பறிக்கலாம் என்று நீட் என்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்து நம் மீது திணித்து நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ படிப்புக்கான இடத்தை பறித்து பணக்கார பன்னாட்டு பெரும் நிறுவனங்களும் இந்திய முதலாளிகள் நடத்துகின்ற நீட் கோச்சிங் சென்டர் என்கிற தேர்வு முறையின் மூலமாக 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மிகப்பெரிய வணிகமாக கல்வி மாற்றப்பட்டிருக்கிற கூடங்களில் படித்தால் வெற்றி பெறலாம். அதுவும் எந்த மொழியில்? சிபிஎஸ் என்கிற சிலபஸ். சிபிஎஸ் என்கிற சிலபஸ் யார் படிக்க முடியும்? சிபிஎஸ் என்கிற சிலபஸ் யாருக்கான சிலபஸ்? சிபிஎஸ் சிலபில் கேள்வி கேட்கப்படுகின்ற கேள்வி இங்கே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான என் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் படிக்கின்ற பாடங்களில் இருந்து இடம் பெறுகிறதா என்று சொன்னால் நிச்சயமா இடம் பெறாது. எங்கேயோ இருக்கிற டெல்லிக்காரன் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அவன் ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து அந்த பாடத்திட்டத்தில் கேள்விகளை தயாரித்து என் கிராமப்புறத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கைவறை இல்லாமல், வகுப்பறை இல்லாமல், புளிய மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் படிக்கின்ற என் மாணவர் செல்வங்களுக்கு கேள்வித்தாளை கொண்டு வந்து கைகளிலே தருகிறான். கேள்வித்தாளை வாங்குவதற்கு முன்பு அந்த தேர்வுக்கு தயாராகி செல்கின்ற எனது அருமை தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் படுகிற துன்பம் துயரம் கொஞ்ச நஞ்சமல்ல. வலையில உடைக்கிறான், பொட்ட அழிக்கிறான், கழுத்துல செயின் போட்ட அறுக்கிறான், உள்ளாடை போட்டிருந்தா கயிற்றான். இவ்வளவு துன்பங்களையும் தாண்டி போய் தேர்வுத்துறையில் தேர்வறையில் அமர்ந்து தேர்வை எழுத நினைத்தால் நம்முடைய அரசு சமச்சீர் கல்வி முறையில் அரசு பள்ளியில் நம் 12 ஆண்டு காலம் படித்த 1வது வகுப்பில் தொடங்கி 12வது வகுப்பு வரை நாம் படித்த எந்த பாடத்திட்டத்திலும் இருந்தும் கேள்வி அங்கு வராது. அந்த கேள்விகள் எல்லாம் மேட்டுக்குடி மக்கள் தயாரிக்கிற கேள்வி, அவ்வாள்கள் உட்கார்ந்து தயாரிக்கிற கேள்வி. அவ்வாள்கள் தயாரிக்கிற கேள்விகளில் இவ்வாளுடைய குழந்தைகளுக்கு இடமில்லை. இதை இங்கு மிக கச்சிதமாக இந்த நாட்டில் அமுல்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. அதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும், நான் பாப்பாத்தி தான், என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்ன ஜெயலலிதாவும், தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுடைய இந்த மாணவர் செல்வங்களுடைய வழிகளை உணர்ந்து இந்த தமிழ் சமூகத்தின் சமூக நீதி கோட்பாட்டின் தாயகம் என்று சொல்வதற்கு உரிய தாயக நிலமான தமிழர் நிலத்தில் ஆட்சி நடத்துகிற ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த நீட் என்கிற தேர்வை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுத்தார். ஆனால் இன்றைக்கு மோடிகள் டெல்லிக்கு அழைப்பதற்கு முன்பாகவே ஓடி சரணமிட்டு காலில் விழுகின்ற நம்முடைய எடப்பாடிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல், 3500 இடங்கள் பறிபோவதை பற்றி கவலைப்படாமல், 126க்கு மேற்பட்ட MS MD ரேடியாலஜி என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த மருத்துவ படிப்புகள், மருத்துவ மேற்படிப்புகள், இந்த இடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை எங்கேயோ இருக்கிற பீகார் காரணம், எங்கேயோ இருக்கிற உத்தரப்பிரதேச காரணம் இந்த இடங்களை முற்றுமுழுமாக கையகப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆக என் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த மருத்துவ கல்வி உரிமையை பறித்து இந்திய முழுக்க இருக்கிற எவன் வேண்டுமானாலும் என் கல்வி உரிமையை பறித்து அவன் வீட்டு பிள்ளைகள் படிக்கலாம்
என்று சொல்லுகிற இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு எங்கள் பகுத்தறிவை பகவன் தந்தை பெரியார் போன்ற சமரசமற்ற ஒரு போராளி தலைவன் எங்களுக்கு இல்ல. எங்கள் பெருந்தலைவன் பச்சை தமிழ் காமராஜர் போன்ற ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் தலைமை ஆளுமை எங்களுக்கு இல்ல. இங்கு மத வெறி பிடித்தவர்களாகவும் சாதியின் பெயரை சொல்லி சண்டையிட்டுக் கொண்டு அழித்துக் கொள்பவர்களாகவும் இன்றைக்கு தமிழ் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் நம் மீது வணிக பெருமக்கள் பாதிக்கின்ற ஜிஎஸ்டிகள் பாய்கின்றன. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 500 நாட்கள் போராடிய கதிராமங்கலத்தின் மக்களுடைய இதயத்தில் இன்றைக்கு பாச்சிய வேலை சொருவது போல் மத்திய நரேந்திர மோடி அரசு மீண்டும் 5 கார்பன் ஹைட்ரோ திட்டங்களை இன்றைய தினம் டெல்லி கோட்டை கொத்தளத்தில் உட்கார்ந்து கொண்டு மத்திய நாட்டுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் எந்த வேதாந்த நிறுவனம் காக்கை குருவிகளை சுடுவது போல் எம்முடைய 13 உயிர்களை சுட்டு படுகொலை செய்தானோ அந்த நிறுவனத்திற்கு இன்றைக்கு 3 ஒப்பந்தங்கள் ONCC உள்பட. இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய அக்கிரமம். படிக்கிற உரிமை இல்லை, மருத்துவம் படிக்கிற உரிமை இல்லை, மேல் மருத்துவ படிப்பு படிப்பிற்கான உரிமை இல்லை. இங்கு வணிகர்கள் இன்னைக்கு ஆன்லைன் டிரேடிங் வர்த்தகம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எவன் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். குட்டிச்சவர் ஆக்குறான், கல்வியே குட்டிச்சவர் ஆக்குற தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு உரிமை இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த தமிழர் நிலத்தில் தமிழகம் முழுவதும் தமிழர் அல்லாதவர்கள் குவிக்கப்பட்டு என் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறைக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை முற்று முழுவதுமாக வடவன் பறித்துக் கொள்ளுகிறான். நீக்கமர நிறைந்திருக்கிறான் இந்திக்காரன். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் போக்குவரத்து துறை, வங்கித்துறை என்று எல்லா துறைகளிலும் என் தமிழ்நாட்டின் பிள்ளைகள் படித்துவிட்டு 1 கோடிக்கும் மேல் இந்த அரசாங்கத்தின் பதிவு செய்துவிட்டு வேலை கிடைக்கும் என்று இலவு காத்துக்கிளி போல் காத்து கிடக்கிறான். வேலை இல்லை. மோடிகள் என் தமிழர் நாட்டை, என் தமிழர் நிலத்தை ஒரு தமிங்கில நாடாக, ஒரு கலப்பின நாடாக மாற்றி வருகிறான். என் தமிழர் கைகளில் இருந்த வணிகங்கள் முழுவதும் இன்றைக்கு மார்வாடிகளுக்கும் குஜராத்திகளுக்கும் சேட்டுகளுக்கும் வடநாட்டு இந்திக்காரர்களுக்கும் உரிமையாக்கப்படுகின்றன. இதை தட்டி கேட்பதற்கு நாதியற்ற அரசுகளாக, நாதியற்ற மக்கள் பிரதிகளாக, தன்னுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்காக, தான் அடித்த கொள்ளைப்பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எதில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம் என்பதற்காக 8 வழிச்சாலை திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், நெடுவாசலிலே மீத்தேன் திட்டங்கள், அற்புதமான இயற்கை எயில் கொஞ்சம் எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை முழுவதையும் குடைந்து 5000 மீட்டருக்கு உள்ளே அணுவை பிளந்து அமெரிக்காக்காரனோடும் ரஷ்யாக்காரனோடும் ஒப்பந்தம் போடுவதற்கும் அவன் கொடுக்கிற கமிஷன் காசுக்கும் என் மக்களை சாகரிக்கிற அநியாய மோசமான திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்ப்பதற்காகவும், இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்காகவும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள், கொடும் சிறையில் வதைக்கப்படுகிறார்கள், முகின்கள் கைது செய்யப்படுகிறார்கள், திருமுருகன்கள் கைது செய்யப்படுகிறார்கள், வளர்மதிகள் கைது செய்யப்படுகிறார்கள், மன்சுரலிகான் கைது செய்யப்படுகிறார்கள், கௌதமங்கள் கைது செய்யப்படுகிறார்கள், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்கள் கைது செய்யப்படுகிறார்கள், வேல்முருகன்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக தெரியுமா? வேல்முருகன்கள் இங்கே எங்கள் தங்கை செங்கொடியின் தியாகத்தை, செங்கொடி எதற்காக செத்தால், செங்கொடி எதற்காக தன்னை தீக்கி இரையாக்கி கொண்டார் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் சொல்லிவிடக் கூடாது. பெங்களூரை சேர்ந்த அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகியும் அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜெம் லேபரேட்டரி என்கிற பெயரில் எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தை பாலைவனமாக்கி அங்கே ஆழ்துறை குடல்களை அமைத்து ONCC என்ற பெயரிலும் ஹைட்ரோ கார்பன் என்கிற பெயரிலும் மீத்தேன் என்ற பெயரிலும் என் விவசாய நிலத்தை முழுவதுமாக பாலைவனமாக்கி சூடுகளாக்குற அநியாய அக்கிரமத்தை வீதிகளில் பேசிவிடக் கூடாது. பேசினால் சிறை, 8 என்று சொன்னாலே சிறை, ஹைட்ரோ திட்டம் என்று சொன்னாலே சிறை. 13 பேரை சொந்த நாட்டுடைய அரசு, ஒரு சொந்த மக்களை காக்க வேண்டிய காவல்துறை,
அங்கே ஸ்டெர்லைட் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கோளாறு ஏற்படுகிறது. குழந்தை செல்வங்களுக்கு மூளைச்சதவி நோய் வருகிறது. ஆண்களுக்கு ஆண்மையற்ற தன்மை ஏற்படுகிறது. உடல் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பல்வேறு விதமான மர்ம நோய்கள் ஏற்படுகிறது. புற்று நோய்கள் ஏற்படுகிறது. ஆனால் அண்ணனை தலைமையாக கொண்ட வேதாந்த நிறுவனமே உங்கள் வேலையும் வேண்டாம், எங்களை நிம்மதியோடு எங்கள் மண்ணில் வாழ விடுங்கள் என்று கேட்டதற்காக அந்த மக்களை சொந்த அரசாங்கத்தின் காவல்துறை காவல்துறை வாகனங்களில் ஏறிக்கொண்டு தானியங்கி இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தி 13 பேரை காக்கை குருவியை சுடுவது போல் சுட்டுக் கொள்ளுகிறான். அந்த செத்து போன என் உறவுகளுக்கு தூத்துக்குடிக்கு சென்று விமான நிலையத்தில் இறங்கி எலவு வீட்டுக்கு சென்றால் வேல்முருகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். என் வீட்டை இடித்து என் சாலைகளை பறித்து என் கோயில் குளங்களை அழித்து என் மசூதிகளை சர்ச்சுகளை தரமட்டமாக்கி 8 வழி சாலை என்றும் 4 வழி சாலை என்றும் போட்டு சுங்க சாவடிகளை உருவாக்குகிறான் அதானிகளும் அம்பானிகளும். பெரும் பணக்கார நிறுவனங்களும் என்னுடைய நிலத்தில் என்னுடைய மண்ணில் என் ஊரில் இருந்து என் தாய் பிறந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால், என் தகப்பன் பிறந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால், வழியில் இந்த கும்பல்கள் துப்பாக்கியுடனும் உருட்டு கட்டைகளுடனும் தாய்மொழி என் தமிழ் மொழி தெரியாத இந்திக்காரன் கூட்டம் ராப்பகல் கொள்ளையை வழியில் நடத்துகிறான். அதை தட்டி கேட்டால் வேல்முருகன் ஆன்டி இந்தியன் என்கிறான் ஹெச் ராஜா பயல்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த அநியாயம் நடந்ததா? இந்த அக்கிரமம் நடந்ததா? இன்றைக்கு கார்பெட்டுகள் எல்லாம் கார்பெட் நிறுவனம். தண்ணி காசு கொடுத்து வாங்கு, சாலையில போகணுமா காசு கொடுத்து போ, மருத்துவமனைக்கு போகணுமா காசு கொடுத்து போ, பெட்ரோல் இன்னைக்கு விலை உங்களுக்கு தெரியும். சர்வதேச சந்தையில பாரல் 80 ரூபாய் இருந்தாலும் இவன் 80 ரூபாய்க்கு விற்பான். சர்வதேச சந்தையில 60 ரூபாய் இருந்தாலும் இவன் 85 ரூபாய்க்கு விற்பான். இவ்வளவு அநியாயமாக இவ்வளவு அக்கிரமாக இந்த ராப்பகல் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களின் அநியாயங்களை அக்கிரமங்களை சட்டவிரோத மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து போர்க்குணத்தோடு தமிழ் சமூகம் வீதிக்கு வந்து போராட வேண்டும். நீட் என்பது இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த ஏழை எளிய மக்களின் மருத்துவ கல்வி கனவை நாசமாக்கிய இந்த நாசகர்களுக்கு சரியான பாடம் புகட்ட கல்வி தந்தை காமராஜருடைய நினைவு நாளிலும் பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளிலும் நாம் உறுதியெடுப்போம். தமிழ் சமூகம் தனக்கான உரிமைகளை பெறுவதற்கு களம் காண்போம், வெற்றி பெறுவோம். புரட்சி தமிழன் ஒரு திரைத்துறையில் தமிழ் சமூகம் பட்ட வழிகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து நின்ற எங்கள் பச்சை தமிழன், எங்கள் அருமை திரைத்துறையில் இருந்தாலும் தமிழர் உரிமை, தமிழீழ விடுதலை, ஏழ்வர் விடுதலை, எம் இனத்தின் விடுதலை என்று கைகோர்க்கிற என் அன்புக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்களை போன்றவர்களை தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். என்னை கூட நேற்றைய தினம் நியூஸ் 18 என்கிற ஒரு தொலைக்காட்சி சினிமா துறையில் உங்களுக்கு பிடித்த கதாநாயகன் யார் என்று கேட்டார்கள். எனக்கு பிடித்த ஒரே கதாநாயகன் எங்கள் சத்யராஜ் என்று நான் பதிவு செய்தேன். அதுபோல் இன்றைக்கு சில காந்துகளையும் கோந்துகளையும் சில உலக நாயகன்களையும் நம்பி போகாமல் நிஜத்தில் மக்களோடு கதாநாயகனாக இருப்பவர்களை நாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்வோம். தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெறட்டும், வெற்றிகள் வளரட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.